இறை ஜெசுவில் பிரியமானவர்களே, அனிமரியாளின் பக்தர்களே, இன்றைய நாளிலே சுபமாலையின் சிறப்பும் அன்னிமரியாளும் என்கின்ற மையக்கரத்திலே சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். அன்னிமரியாள், இது ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னை முற்று முழுதாக்க அர்ப்பணித்ததன் அந்த அர்ப்பணத்தின் விளைவை திருச்சிலுவையினுடைய அடியிலே இருந்து, அம்மா இதோ உன்னுடைய மகன் என்று ஜோவானையும், இதோ உன்னுடைய தாய் என்று அன்னிமரியாளையும் திருச்சபையினுடைய தாயாக்க அப்போஸ்தலர்களுடைய தாயாக்க ஏற்படுத்திய அந்த உன்னதமான அந்த நிகழ்வுக்கு பின் அன்னிமரியாள் ஆண்டவர் இயேசு நிறுவிய திருச்சபையினுடைய பாதுகாவலியாக்க என்றும் தாயாக்க உன்னதமான முன்மாதிரிக்கியாக இருக்கின்றாள். இந்த வகையிலே அன்னிமரியாள் இன்னும் பல்வேறு இடங்களிலே கொடுக்கின்ற அற்புதமான காட்சிகளின் ஊடாக்க அவள் நித்தமும் சொல்லுகின்ற விடயம், சுபம் செய்யுங்கள், தவம் செய்யுங்கள், உபவாசம் இருங்கள், சுபமாலை ஓதுங்கள் என்று இந்த விடயத்தை அவர் சொல்லி, ஆண்டவர் இயேசுவினுடைய நெல் வாழ்வின் பாதையிலே நாங்கள் பயணிக்க உறுதி அளிக்கின்றவளாக, வல்லமை அளிக்கின்றவளாக இருக்கின்றார். இதனை நாங்கள் பல்வேறு அற்புதங்களிலே கண்டு கொள்கின்றோம். 1854 லூர்து மலையிலே மசபியேல் என்கின்ற குகையிலே 18 பெர்னடேட்டுக்கு காட்சி கொடுத்த அன்னை, நானே அமுல உற்பவம் என்று தன்னை வெளிப்படுத்திய அன்னை, சுபமாலையுடன் தவத்தையும் சேர்த்து கொள்ளும்படி அவரை வற்புறுத்தினார். முழு உலக மக்களுக்கும் ஒரு செய்தியை கொடுத்தார். 1917 மூன்று சிறுவர்களுக்கு பத்திமா பதியிலே காட்சி கொடுத்த பொழுது, அந்த சிறுவர்கள் பிரான்சிஸ், ஜசிந்தா, லூசியா ஆகிய இவர்கள் இந்த காட்சியை பெற்ற பொழுது அன்னிமரியாள் அவர்களுக்கு சொன்ன விடயம், சுபம், தபம், சுபமாலை செய்யுங்கள், கொடிய யுத்தம் முடிவுக்கு வருமென்று அவர் வற்புறுத்தி கூறினார். அது மட்டுமல்ல, இந்த வாழ்வின் நிலையை முழு உலக மக்களும் செய்கின்ற பொழுது இந்த போர் நீங்கும் என்று, முதலாம் உலக யுத்தம் முடிவுக்கு வருவதற்கு விசேட ஆயுதமாக சுபமாலையை கொடுத்ததை நாங்கள் தியானிக்கின்றோம், சிந்திக்கின்றோம். 1933 எட்டு தடவைகள் பெனு என்கின்ற இடத்திலே மெரியட் என்கின்ற ஏழை சிறுமிக்கு காட்சி கொடுத்த பொழுது, நான் ஏழைகளின் கன்னி என்று தன்னை வெளிப்படுத்தி சுபமாலையுடன் அவர் காட்சி அளித்து மற்றவர்களையும் சுபிக்க அழைத்ததோடு சுபத்தின் வல்லமையையும் அவசியத்தையும் அங்கே எடுத்துரைத்ததை நாங்கள் பார்க்கின்றோம். இவ்வாறாக அன்னிமரியாள் சுபமாலையின் முக்கியத்துவத்தை ஏன் எங்களுக்கு வலியுறுத்துகின்றார். இந்த சுபமாலையை நாம் சுபிக்கத்தான் வேண்டுமா? இது வருமனே அன்னிமரியாளுக்கு நாங்கள் கொடுக்கின்ற புகழ்ச்சி தானே. இதைவிட இறைவார்த்தையை எடுத்து வாசிப்பதுதான் எங்களுடைய வாழ்வின் தேவை. இதுதான் நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டியது என்று பல்வேறு விதமான கேள்விகள் எம்முடைய வாழ்விலே எழலாம். ஆனால் பரிசுத்த பாப்பரசர் புனித ஆறாம் சின்னப்பர் இந்த சுபமாலையை பற்றி சொல்லுகின்ற பொழுது, சுபமாலை நற்செய்தியின் சுருக்கம் என்று அவர் வெளிப்படுத்துகின்றார். சுபமாலை நற்செய்தியின் சுருக்கம் என்று அவர் ஏன் அழைக்கின்றார் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, சுபமாலையிலே நாங்கள் 4 தேவ ரகசியங்களை சிந்திக்கின்றோம். முதலாவதாக, மகிழ்ச்சியின் தேவ ரகசியத்திலே ஆண்டவர் இயேசுவின் பிறப்பு மங்கள வார்த்தையாக அறிவிக்கப்படுவதையும், அன்னிமரியாள் எலிசபேத் அம்மாளை சந்திக்க சென்றதையும், ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திலே பிறந்ததையும், அவரை காணிக்கையாக ஒப்பு கொடுத்ததையும், சிறு பிராயத்திலே அவர் காணாமல் போய் 3 கண்டுபிடிக்கப்பட்டதையும் நாங்கள் சிந்திக்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின்
பாலக பருவம் இதிலே வெளிப்படுகின்றது. மீட்பு வரலாற்றின் ஆரம்ப நிகழ்வாக இது இருக்கிறது. இரண்டாவதாக ஆண்டவர் ஜேசுவினுடைய துயரம் நிறைந்த மறை நிகழ்வை, ஜெத்சமனி தோட்டத்திலே அவர் மரண வேதனை படுகின்றதையும், கற்றூனிலே கட்டப்பட்டு அடித்து நொறுக்கப்படுவதையும், முள்முடி சூட்டப்பட்டு இழிவுபடுத்தப்படுவதையும், சிலுவையை சுமந்து சென்று அவர் இறப்பதையும், இருந்த அவருடைய வெற்றுடலை வியாகுல தாயுடைய மடியிலே வளர்த்தி இருப்பதையும் நாங்கள் சிந்திக்கின்றோம். எம்முடைய வனித வாழ்வின் துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வாகவும் இதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மூன்றாவதாக மகிமை நிறை மறை நிகழ்விலே ஆண்டவர் ஜேசுவினுடைய உயிர்ப்பு, அவருடைய விண்ணேற்பு, அவர் தான் சென்று உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன் என்று சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக தூய ஆவியானவர் அப்போஸ்தலருக்கு மேலே இறங்குவதையும், அன்னி மரியாள் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டதையும், அவள் பரலோக பூலோக அரசியாக முடிசூட்டப்பட்டதையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இந்த மூன்றாவது மறை நிகழ்விலே இறப்பு என்பது வாழ்வின் முடிவு அல்ல, இறப்பு என்பது இன்னொரு வாழ்வினுடைய ஆரம்பம் என்பதை வெளிப்படுத்துகின்ற அவருடைய உயிர்ப்பும் முன்னேற்பும் எங்களுக்கு அர்த்தமுள்ள செய்தியாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நான்காவதாக ஒளியின் மறை நிகழ்விலே அருட்சாதனத்தின் மகத்துவமும், ஆண்டவர் இயேசுவின் போதனையின் மகத்துவமும் வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசுவினுடைய திருமுழுக்கு, ஆண்டவர் இயேசு செய்த முதல் புதுமை, கானாவூர் திருமணத்திலே நடைபெற்ற அந்த முதல் அற்புதம், ஆண்டவர் இயேசுவினுடைய மலை பொழிவு, அவருடைய இறையரசு பயணம், ஆண்டவர் இயேசு மறுரூபமாக்கி சீடர்களை உறுதிப்படுத்துவது, நான் உங்களை திக்கற்றவனாக விடமாட்டேன் என்று கூறி நற்கருணையை ஏற்படுத்திய அந்த விடயம், இவையெல்லாம் இந்த மறை நிகழ்வுகளூடாக வெளிப்படுத்தப்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே திருச்செபமாலை அங்கே அற்புதமான முறையிலே மீட்பு வரலாற்றை, பழையேற்பாட்டிலே அங்கே யாரை முன்குறித்து வைத்தார்களோ அவரை வெளிப்படுத்துகின்ற அந்த அற்புதமான நிகழ்வை, புதிய ஏற்பாட்டின் நிகழ்வை அங்கே சுருக்கமாக ஒவ்வொருவருக்கும் தெளிவுபடுத்துகின்ற ஒரு விடயமாக இந்த திருச்செபமாலை இருக்கிறது. இந்த திருச்செபமாலையின் உள்ளடக்கத்திற்குள்ளே நாங்கள் சென்றால், முதல்லே தந்தை மகன் தூய ஆவியாரை நாங்கள் போற்றுவதையும், திருச்சபையினுடைய 12 வேத சத்தியங்கள் அடங்கிய விசுவாச பிரமாணத்தை நாங்கள் சொல்லுவதையும், இன்னும் இந்த திருச்செபமாலைக்குள்ளே ஆண்டவர் இயேசு கற்பித்த சபத்தை, அப்போஸ்தலர்கள் எங்களுக்கு சபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்ன பொழுது அவர் கற்பித்த அந்த பரலோக மந்திரத்தை நாங்கள் இதிலே சொல்லுகின்றோம். அடுத்ததாக அருள் நிறை மந்திரம் மனித மீட்பின் மறை நிகழ்வை நமக்கு நினைவூட்டும் அழகான சபமாக இருக்கிறது. இறைவன் அதிதூதரான கப்ரியேல் வழியாக மரியாளுக்கு கொடுத்த மங்கள வாழ்த்தும் லூகா நற்செய்தி அதிகாரம் 1 திருவசனம் 28 குறிப்பிடப்படுவது போல, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே என்பது குறிப்பிடத்தக்கது. அதை தொடர்ந்து எலிசபேத்தின் வாழ்த்துறையும், அதாவது பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே, என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்று கூறுவதனூடாக தூய லூக்கான செய்தி அதிகாரம் 1 திருவசனம் 42-43 குறிப்பிடப்படுகின்ற இந்த வார்த்தைகள் எலிசபேத் அம்மாளுடைய வாழ்த்துறையாக, அருள் நிறை மந்திரமாக இது மலர்ந்திருக்கின்றது. இதனை நாங்கள் இந்த திருச்செபத்திலே வேதாகமத்தின் வசனங்களை தியானிக்கின்றோம். அத்தோடு பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் என்கின்ற அரிய விண்ணப்பத்தால் இந்த மந்திரத்தை
நாங்கள் பூர்த்தியாக்கி எம்முடைய வாழ்வின் நிலையற்ற தன்மையை, எம்முடைய வாழ்வின் பாவ நிலையை உணர்ந்து கொள்ளுவதற்குரிய ஒரு சுபமாக நாங்கள் சொல்லி வருகிறோம். இந்த திருச்சபமாலையின் இறுதி கட்டத்திலே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக என்று சொல்லி திருத்துவத்தின் புகழை நாங்கள் சொல்லுகின்றோம். இந்த திருச்சபமாலையை நாங்கள் தினமும் ஓதுகின்ற பொழுது நாங்கள் எங்களுடைய வாழ்வை திரும்பி பார்க்க, எங்களை புதுப்பித்து கொள்ள, மீட்பு வரலாற்றை சுருக்கமாக எம்முடைய சாதாரணமான சிந்தனையினூடாக நாங்கள் எங்களை ஆய்வு செய்து கொள்ள கொடுக்கப்படுகின்ற சந்தர்ப்பமாக இது இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அன்னை மரியாள் இங்கே தனக்கான புகழ்ச்சிக்காக அல்ல, கானாவூர் திருமணத்திலே எப்படி அவர் ஆண்டவர் இயேசுவினுடைய மகிமையை நோக்கி, மகனே ரசம் தீர்ந்து விட்டது என்று அவருடைய மாட்சிமையை நோக்கி அழைத்தாளோ, அங்கே நின்றவர்களை பார்த்து அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று அவள் எப்படி அங்கே சொன்னாளோ, அதே போல இன்றும் எங்களை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவின் பாதையில் எங்களை அழைக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் முதல் சீடத்தியாக அன்னை மரியாள் எமக்கு முன்னுதாரணமாக விளங்குகின்றார். இந்த சிறப்புமிக்க திருச்சபமாலையை நாங்கள் தினமும் ஓதுகின்றவர்களாக அன்னை மரியாளுடன், அவளுடைய முன்மாதிரிகையுடன் நாங்கள் பயணிக்கின்றவர்களாக இருக்க தொடர்ந்து செபிப்போம். ஆண்டவருடைய வல்லமை இதை கேட்கின்ற ஒவ்வொருவர் மேலும் நிறைவாக இறங்க அன்னை மரியாள் எங்களுக்காக பரிந்துரைக்க வேண்டுமென்றும், அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று ஆண்டவர் இயேசுவினுடைய வார்த்தையை பின்பற்றுகின்ற மக்களாக நாங்கள் மாறவும் தொடர்ந்தும் செபிப்போம். ஆமென்.